அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரோட கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, மனுஷனும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், பல உயிரினங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. பட் மற்ற உயிரினங்களை விட மனித இனம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனித இனம் தான் மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய இனமாக நம்ம கருதுறோம். அப்போது ஔவையார் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனுஷனாக நீங்கள் பிறக்கிறீங்க, ஒரு மனிதனாக நீங்கள் பிறக்கிறீங்கனாலே அது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். அது வந்து நல்ல மிகப்பெரிய ஒரு புண்ணிய கர்மாக்கள் செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மனித பிறப்பு என்பதே கொடுக்கப்படுது. எதனால இந்த மனித பிறப்புக்கு அவ்வளோ ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இறைநிலையை உணரக்கூடிய தன்மை என்பது இந்த மனித இனத்திற்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இறைநிலையோடு கலக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மனித இனத்திற்கு உண்டு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், மற்ற எல்லா உயிரினங்கள் கூடவும் அந்த மனித இனத்து கூட ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஐந்து அறிவு, அதாவது ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவு, மனிதனுக்கு இந்த ஆறாம் அறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்பது உண்டு. அப்போது இந்த தனித்துவம் என்பது இந்த மனிதனுக்கு இப்போ இருக்குது. ஆனால் இப்போ இது சிறப்புடையதாக இருக்கா, இந்த மனுஷன் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை நமக்கு வந்து கரெக்டாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக கிடையாது. எந்த விஷயத்த வந்து ஐந்து அறிவு உள்ள ஜீவன்கள் பண்ணுதோ அதே விஷயத்த தான் வந்து இந்த மனிதனமும் இப்போ பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆறாம் அறிவை பயன்படுத்துவதற்கு கிடையாது. அப்போ இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மனுஷனும் மற்ற உயிரினங்களும் எல்லாமே சேமாக தான் இருக்கு. அது என்ன பண்ணுது, டெய்லியும் சாப்பிடுது, சாப்பிட்டதுக்கப்புறம் தன்னோட அந்த இன விருத்தியை மேம்படுத்துது. அதே தான் இப்போ மனுஷனும் பண்ணுறான், போகிறான், சாப்பிட்றான், தன்னோட வீட்டை நல்லபடியாக கட்டிக்கிறான், கார் வாங்கிக்கிறான், பைக் வாங்கிக்கிறான், அதுக்கப்புறம் தன்னோட இனத்தை வந்து விருத்தி பண்ணுறான். அப்படின் போது ஒரு ஒரு இடத்துலையும் அந்த ஐந்தறிவு என்ன பண்ணுதோ, அந்த ஐந்தறிவு ஜீவன் என்ன பண்ணுதோ அதே தான் மனிதனும் பண்ணுறான். அப்பாற்பட்டு அந்த ஐந்தறிவை தாண்டி இந்த ஆறாம் அறிவுடைய மனிதன் அதை விட்டு மேம்படுத்தி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படின்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறன் சரி, எண்ணக்கூடிய திறன் சரி, செயல்படுத்தக்கூடிய திறன் சரி, அந்த விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன விஷயங்கள் இங்கே நடத்துகிறோம் அப்படின்றதும் இந்த மனிதனால் மட்டும்தான் முடியும். அப்போது பேசக்கூடிய திறன், எண்ணக்கூடிய திறன், செயல்படுத்தக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய திறன், இது எல்லாமே மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற உயிரினங்களுக்கு இருக்கா, மற்ற புழுப்பூச்சிகளுக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ மனுஷன் வந்து அந்த ஐந்து அறிவிலிருந்து ஆறாம் அறிவாக சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்து அந்த இறைவனை அடையக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மகான்கள், இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனை நீங்கள் உணர்ந்துரு, இந்த இறைவனை நீ உணர்ந்தினா மட்டும்தான் அடுத்த பிறவி என்பது கிடையாதுன்றார். அப்போது அதனால தான் திருவள்ளுவரும் என்ன சொல்கிறாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது நீங்கள் இங்கே மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வலி வேதனைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த வலி வேதனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு இறைவனோடு கலக்கும் போது தான் நீங்கள் அதுவும் இந்த பொருளும் ஒன்றாக மாறும். உங்களுக்கு வலி வேதனைகள் இல்லை, நீங்கள் நான்ற தன்மையில் இங்கே நீங்கள் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறீங்க. இந்த நான்ற தன்மையில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா வலி வேதனைகள் உண்டு. அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் அப்படின்னா இங்கே மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கீங்கன்னா அவன் இன்னும் இறைவனடி சேரலைன்னு அர்த்தம். அப்போ இறைவனடி நீ சேர்ந்துட்ட அப்படின்னா இங்கே நீ மீண்டும் பிறக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக இறைவன் படைக்கவில்லை. நீங்கள் வந்து டெய்லி இங்கே சாப்பிட்றீங்க, டெய்லியும் வந்து இனவிருத்திக்காக நீங்கள் சில விஷயங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, வீடு கட்டிக்கிறீங்க, வண்டி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, இதற்காக மனிதன் படைக்கவில்லை. திரும்பவும் இந்த விஷயம் அங்கேருந்து வந்திருக்கு, திரும்பவும் இது போய் இறைநிலையே அடையணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள் என்பது செயல்பட்டு இருக்கு. இது அடைகிறதுக்கான உண்டான வழி என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. பக்தியிலேருந்து நீங்கள் அடையலாம், யோகத்திலேருந்து அடையலாம், கர்மயோகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இறைவனை அடைவதற்கு ஐந்து வழிகள் உண்டு. அப்போது சரியை, கிரியை, கர்மம், யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஐந்து வழிகள் மூலமாக இறைவனை பார்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு வழியில் போய் இறைவனை அடைவதற்குண்டான பயிற்சிகளை நீங்கள் எடுத்து இறைவனை அடைவதற்கான வழிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நிச்சயமாக உண்மையான வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொல்லி நான் இல்லை, பல சித்தர்கள், பல மகான்கள், பல முனிவர்கள், பல ரிஷிகள் எல்லாருமே சொன்ன விஷயத்த தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். இறைநிலை அடைவதற்கு உண்டான பயிற்சிகள் என்னவோ அதை கற்றுக்கிட்டு இன்னும் மென்மேலும் உங்களோட வாழ்க்கையை சிறப்புடைய வாழ்க்கையாக வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை அதுக்காக நீங்கள் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அது மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்றது இல்லை. அங்கே வேணும் அப்படின்னா அந்த அருள் சார்ந்த வாழ்க்கைக்கு இங்கே இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். ஏன்னா அந்த உடம்பு இருக்கும்போது தான் சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கும்போதும் இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும்
அந்த இறைநிலைக்கு உண்டான அந்த இறைநிலையோட கலப்பதற்கு உண்டான செயல்கள் என்னவோ அதுவும் நீங்கள் கூட சேர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். இந்த வாழ்க்கை தாண்டினதுக்கப்புறம் சில நிலைகள் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு சிறப்புடையதாக அமையும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.